நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஆசிரியர்களுடைய கடமை என்கின்ற தலைப்பிலே பெரியவருடைய சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக இன்றைக்கு ஆசிரியர்களை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் கரிகாலம். இந்த கரிகாலத்திலே சிலர் செய்கின்ற பிழை பலருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அந்த ஆசிரிய இனத்தையே இன்றைக்கு சந்தேகப்படுகின்ற, அந்த ஆசிரிய இனத்தையே குற்றம் சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். ஆசிரியர்களுக்கு தாங்கள் யார், தங்களுடைய பொறுப்பு என்ன, தங்களுடைய கடமை எப்படிப்பட்டது என்பது தெரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே பெரியவர்கள் இன்றைக்கு அல்ல, சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு 2021, நான் சொல்லுவது 1950களிலே அவர் தன்னுடைய பிரவச்சனத்திலே சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல போகின்ற இந்த கருத்து தெய்வத்தின் குரலிலே இருக்கிறது. அதிலே இருந்து எடுத்து தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுல ரொம்ப அழகாக பல விஷயங்களை சொல்லுகிறார். மாணவ பிராயத்திலே குருகுல வாசம் தான் சிறந்தது. அதாவது நாமெல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்து விட்ட நிலையில நம்மளுடைய அடுத்த கட்டம் என்பது மாணவ பிராயம், பள்ளி பிராயம் என்றும் இதை சொல்வார்கள். அதாவது ஒரு குருகுலத்திலே போய் சேர்ந்து அல்லது பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து பாடம் கற்று சான்றோனாக ஆகின்ற ஒரு கடமை 3-4 வயதிலே இன்றைக்கு தொடங்கி விடுகிறது. இன்றைக்கு எல்கேஜி என்று சொல்லி 2.5 வயசுல நம்மள பள்ளிக்கூடத்துக்கு முதுகிலே மூட்டையை கட்டி அனுப்புகிறார்கள். அது கிட்டத்தட்ட 25 வருடங்கள், அதாவது சராசரியாக 22 ஆண்டுகள் நாம் வந்து தொடர்ந்து படிப்பதற்கு இன்றைக்கு விஷயங்கள் இருக்கிறது. 25 வயதிலே ஒருவன் டாக்டரேட் பட்டம் பெற்று முடிக்கின்ற வரையிலே ஒரு நீண்ட ரயில் பெட்டி போல நம்முடைய மாணவ பிராயம் தொடர்கிறது. இடையில விடலை பிராயம் கடந்து இளமையும் வந்து விடுகிறது. ஆனாலும் விடலையிலும் இளமையிலேயும் நாம் மாணவனாக இருந்துதான் பல விஷயங்களை கற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட அந்த மாணவ பிராயம் இருக்கிறது, அதுக்கு எது சிறந்தது தெரியுமா? குருகுல வாசம். அதாவது வீட்டை விட்டு நாம் சென்று குருவோடு தங்கி குருகுலத்திலே இருந்து கொண்டு, அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஒரு ஆசிரமம் இருக்கும், ஆசிரமத்துல குரு இருப்பார். தந்தை வந்து பிள்ளையை கொண்டு போய் அந்த குருகிட்ட விட்டுருவார். அங்கேயே இருந்து கொண்டு குருவுக்கு சேவை செய்து கொண்டு அவருடைய துணிமணிகளை துவைத்து போட்டு அவருக்கு கால் பிடித்து விட்டு அப்புறம் அங்கேயே பூக்களை எல்லாம் பறித்து அவர் பூஜை செய்வதற்கு ஒத்தாசை செய்து அவர் சொல்கிறபடி எல்லாம் கேட்டு அவர் சொல்கிறபடி எல்லாம் நடந்து அவர்கிட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொள்வது என்பதுதான் குருகுல வாசம். குருவும் சீடனை வந்து ரொம்ப அழகாக வழி நடத்துவார். என்ன இதுல என்னன்னாக்கா, இன்னொரு கருத்தை சொல்றார், மாணவன் குரு ரொம்ப நெருக்கமா இருக்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறார். ஏன்னா குருவால மட்டும்தான் நல்ல மனிதனை உருவாக்க முடியும். தாய் தந்தை நமக்கு உடம்பையும் உயிரையும் தருபவர்கள், ஆனால் குருதான் ஒழுக்கம் அறிவு இரண்டையும் நமக்கு தருபவர். அவர்கிட்ட இருந்துதான் நாம் அதை கத்துக்கிறோம். அதனாலதான் அன்றைக்கு குருகுல வாசம் என்பது இருந்தது. ஆனால் இன்று அது அப்படியே மாறி ஒரு ஒர்க் ஷாப் போல, அதாவது ஒரு நாளைக்கு 2 ஷிப்ட் என்றெல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடம் நடக்கிறது. அதால தூக்க கலக்கத்தோடு பிள்ளைகள் எழுந்து 6 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும் என்று சொல்லி முதுகில் முட்டையை கட்டி கையில் கேரியர்ல என்னத்தையோ போட்டு கொடுத்துடுறாங்க. போய் நம்மளும் நின்று அந்த பஸ்ல ஏறி இறங்கி தூக்க கலக்கம் விலகாமலே நாம் பள்ளிக்கு சென்று பாடம் படித்து விட்டு மதிய வெயில்ல பள்ளிக்கூடம் முடிந்து நாம் திரும்பி வருகிறோம். 2 மணிக்கு பிறகு இன்னொரு ஷிப்ட் தொடங்கி விடுகிறது. இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மதிப்பு அதிகமாக போச்சுன்னு சொன்னால் அங்கே சேர்க்கை அதிகமாகி விடுகிறது. சேர்க்கை அதிகமாகும் பொழுது வருமானம் அதிகமாகிறது. அப்புறம் அவர்கள் அதற்கு ஏற்ப ஒரு தொழிற்சாலை போல வந்து பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து விட்டது. அதைத்தான் பெரியவர் சொல்லுகிறார், இதில் வந்து 2 ஷிப்ட் முறை வந்து விட்டது. இப்படியெல்லாம் ஆயிட்ட நிலையில மாணவன் குரு நெருக்கம் என்பது குறைந்து விடுகிறது. ஏதோ வகுப்பறையில வந்து ஒரு ஷிப்ட்ல ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு 45 நிமிடம் ஒரு மாணவனை, 50 மாணவர்களை எத்தனை பேரும் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும்? பொதுவாக ஒரு பார்வை பார்த்து விட்டு அவர்கள் மட்டும் பாடம் நடத்தி விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற அந்த நடப்பை அப்பொழுதே அவர் சொல்றார். அடுத்து குரு வந்து மாணவனை ரொம்ப பாதிக்கவர். அதனால்தான் அவரை ரோல் மாடல் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கும் என்னுடைய பள்ளி பிராயத்தில் எனக்கு பாடம் நிகழ்த்தின பல ஆசிரியர்கள் ரோல் மாடலாக என் மனசுக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஆர்.பி. சந்திரசேகரன் என்று பெயர், இப்பொழுதும் அவர் இருக்கிறார். அவர் வந்து அவ்வளவு அழகாக உடை உடுத்தி கொண்டு வருவார்.
எனக்கு அவருடைய உடை உடுத்துகின்ற, அதாவது வெள்ள பேண்ட் வெள்ள டிஷர்ட், அன்றைக்கே ரொம்ப மிடுக்காக வருவார். அவர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல துரை வேங்கடரமணன் என்று ஒரு ஆசிரியர், அவ்வளோ அழகாக ஸ்ரீசூரணமும் நாமமும் விட்டுக்கொண்டு பள்ளிக்கு வருவார். அதே போல மாதப்பன் என்று ஒரு ஆசிரியர், அதே போல எங்களுடைய எங்களுக்கெல்லாம் தலைமை ஆசிரியராக விளங்கினவர் வந்து நெற்றியில குங்குமம் இல்லாமல் ஒரு நாளும் அவர் பள்ளிக்கூடத்திற்கு வந்தது கிடையாது. அவர் அழகாக அவ்வளோ அழகாக டக்கின் செய்து இன் செய்து கொண்டுதான் அவர் வந்திருப்பார். நான் வந்து இப்படி நிறைய என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறார்கள். சீனிவாசன் என்று ஒரு ஆசிரியர் பாரதியார் போல மீசை வைத்திருப்பார். அதே போல ராமசாமி என்று ஒரு ஆசிரியர் அவ்வளவு அழகாக பாடம் சொல்லித்தருவார். கிருஷ்ணன் என்று ஒரு ஆசிரியர், இன்றைக்கும் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். சேலம் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் அவரை சந்திக்கிறேன். இவர்களெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே வந்துவிட்டு போகிறார்கள். இவர்களெல்லாம் என்னை மிகவும் பாதித்த ஆசிரிய பெருமக்கள். அவர் இவர்களெல்லாம் பெரியவர் சொல்றது எவ்வளவு சரிங்கிறதுக்கு நான் சொல்றேன். குரு மாணவனை பாதிப்பவர், அதனால் அவர்தான் ரோல் மாடல். அவர் கட்டாயம் ஒழுக்கமுடன் மிகுந்த தீரமுடன் இருந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறார். இன்னொன்று, மாணவர்கள் எல்லோருமே புத்திசாலிகளாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சில முட்டாள் மாணவர்களும் இருப்பார்கள். முட்டாள்தனம் என்பது வந்து சிந்திக்கிற முறை, வளர்கின்ற முறை, சாப்பிடுகின்ற உணவு, குடும்ப சூழ்நிலை, இப்படி பல விஷயங்கள்னால வருவது. அது மாறக்கூடியது. எல்லாரும் எப்பொழுதும் முட்டாளாகவே இருக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் அழுகிவிட்டு பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு பலர் வந்து முட்டாள்தனங்களை நீக்கிக்கொண்டு புத்திசாலிகளாக ஆயிருக்கிறார்கள். அது அதனால அது வந்து சூழல் சார்ந்த ஒன்று. அதனால யாரையும் வந்து நித்திய முட்டாள்களாகவோ மற்றவை கருதவே கூடாது. அதை வந்து இதாக சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு அடையாளத்துக்கு சொல்லப்படுவது இது. ஒரு முட்டாள் மாணவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்ப ஆசிரியர் பாடம் நடத்த வேண்டும். முன்னதாக பாடத்தில் இவர் ஊறி இருக்கணும் அப்படிங்கிறார். அதாவது பாடம் நடத்துகின்ற ஆசிரியர் அந்த பாடத்தில் வந்து அப்படியே ஊறி இருந்தால்தான் அவரால் பாடம் நடத்த முடியும். ஒரே பாடம் தான், ஆனால் அந்த பாடம் வந்து பல அர்த்தம் காண்பிக்கும். ஒரு பாடத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் நாள் ஒரு அர்த்தம், மறுநாள் ஒரே வரி பல அர்த்தம் காண்பிக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார். இந்த பல அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு அந்த பல அர்த்தங்களை வந்து எடுத்து சொல்லுவதற்கான வாய்ப்பு கல்லூரி பேராசிரியர்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் நிறைய மாணவர்களை நிறைய வகுப்புகள் சந்திக்கிறார்கள். நிறைய முறை பேசியதையே அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அவர்கள் தங்களையும் அறியாமல் புதிய கோணங்களை எடுத்துக்கொண்டு பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வா பேராசிரியருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆசிரியர்களை தொட்டு ஒரு அழகா கருத்து சொல்றாரு. ஒரு ராஜா இருந்தானா, அவன் வந்து பாகவதம் கேட்பதற்கு ஆசைப்பட்டானா, பாகவதம் சொல்லுவதற்கு ஒருவர் வருகிறார். ஆனால் அவர் பாகவதம் சொல்ல தொடங்கும் போதே அவருக்கு வந்து அதில் ஊறலை. அவர் வந்து பிச்சு பிச்சு பேசுறார். வந்து போயின்னு இழுத்து இழுத்து பல வார்த்தைகளை போட்டு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு தெரிகிறது, பாகவதம் இவர் வந்து முழுசா படிக்கல, இவர் வந்து ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டு வந்து என்கிட்ட சமாளிக்கிறார் அப்படின்னு தெரியுது. அதனால அரசன் என்ன சொல்றான்னா, முதல்ல நீங்க போய் பாகவதத்தை முழுசா நன்றாக படித்து விட்டு பிறகு வாருங்கள் அப்படின்னு சொல்றான். அவரும் போய் படித்து விட்டு வருகிறார். இந்த இரண்டாவது முறையும் அரசனுக்கு திருப்தி இல்லை. அதனால அவரை திரும்ப போய் படிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றான். இப்படி மூன்று முறை அவன் சொல்லுகிறான். நான்காவது முறை அவர் வரவே இல்லை. என்னடா அது, நம்ம அனுப்பிச்சோம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவரை தேடி போறான். ஆனால் அவர் என்னன்னாக்கா சன்னியாசி ஆகி அவர் காட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது தெரிகிறது. இவன் சும்மா விடல, இந்த முறை எந்த காட்டிலே அவர் சன்னியாசியாக இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு இவன் அவர்கிட்ட போறான். போய் என்னது, நான் பாகவதம் சொன்னேன் இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், நீ என்னை கற்றுக்கொள்ள சொல்ல அந்த பாகவதம் இருக்கிறதே, அதை ஒரு முறைக்கு நான்கு முறை நான் கற்ற மாத்திரத்தில் அது என்னையே மாற்றிவிட்டது. எனக்குள்ளே அது ஊறவும் எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் பெறுதில்லை அப்படிங்கிறதும், இது ஒரு மாயை சார்ந்த உலகம், அதில் வந்து நாம் அது ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருக்கணும், எது ரொம்ப பெருசு எது சிறுசு என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும், இதெல்லாம் எனக்கு பாகவதம் எனக்கு அழித்து விட்டது. அதனால் உன்னை தேடி வந்து முன்பு நான் உன்னை பார்க்க வந்தது என்பது பொருளுக்காக, பாகவதம் சொன்னால் நீ ஏதாவது எனக்கு கொடுப்ப அப்படிங்கிறதுக்காக. இப்பொழுது எனக்கு நீயும் பெறுதில்லை, நீ தரும் பொருளும் பெறுதில்லை, எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிற இன்றைய தினம் எனக்கு பெருது, இந்த தினத்தை நான் எவ்வாறு கழிக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப பெருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதம் அவரை பாதித்த விதத்தை அவர் வந்து அந்த ராஜாவுக்கு எடுத்து சொல்லும் பொழுது ராஜாவுக்கும் புரிகிறது, இப்பொழுதுதான் எனக்கு உங்களிடம் நிஜமாலுமே பூரணமாக பாகவதம் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்றான். இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த பாகவதத்துல ஊறின இவர் எப்படி சன்னியாசியாக மாறி தன் வாழ்க்கைக்கே அதை அப்ளை செய்து கொண்டாரோ, அதுபோல ஆசிரிய பெருமக்களும் ஒவ்வொருவரும் தாங்கள் சொல்லுகின்ற பாடம், ஒரு ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு நீதி நூலை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால்,
அது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தான் என்றைக்கும் நல்ல ஆசிரியர்கள். அவர்கள்தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று பெரியவர்கள் ரொம்ப அழகாக ஆசிரியருடைய கடமை என்கின்ற தலைப்பிலே சொல்லியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திற்கு அது ரொம்ப பொருந்தும் இல்லையா? நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.